எவன் ஒருவருக்கு இருள் கிரகங்களில் முதன்மை கிரகமான சனி, இரண்டாவது பச்சோந்தியைப் போல தான் இருக்கும் இடத்திற்கேற்ப அதனுடைய இருள் தன்மை அல்லது சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ராகு, இந்த இரண்டு கிரகங்கள் தான் ஜோதிடத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். இந்த ரெண்டு கிரகத்தையும், ஏன்னா அந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க இருக்கின்ற சில விஷயங்களை தடுக்கக்கூடிய அமைப்புகள். இந்த ரெண்டு கிரகங்களையும் ஓரளவுக்கேனும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் ஜாதகத்தில், இந்த ஜாதகத்தில் இந்த சனி என்ன பண்ணுவார், ராகு என்ன பண்ணுவார், அதனை அடுத்து செவ்வாய் என்ன பண்ணுவார், இவர்கள் மூவரும் இணைந்து விட்டால் என்ன செய்வார்கள், இவர்கள் மூவரும் தனித்தனியே இருந்தால் என்ன செய்வார்கள், சனி மட்டும் இருக்கும் பொழுது காம்பினேஷன் தான் சொல்றேன், சனி சுபரா, சனி என்பவர் இயற்கை அசுபர், அவர் லக்னத்திற்கு சுபராக வரும் பொழுது என்ன அமைப்புகள் இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஆக ஒரு 10% பேருக்கு கொஞ்சம் அடிப்படையே தெரியாதவர்களுக்கு சில விஷயங்கள்ல தெளிவான பார்வைகள் இப்போது நான் இப்போ சொல்லும் போது வந்துடும். மிச்சம் ஒரு 90% ஏற்கனவே விளக்கணவங்களை என்ன படிச்சிருப்பீங்கன்னா, சனி உச்சம் அடைஞ்சா சசயோகம், சனி ஆட்சி அடைஞ்சா அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார், மன்னன் ஆக்குவாரமா அதா ஆக்குவார் அதா ஆக்குவார், இதெல்லாம் வந்து ஜாதக பலன் பார்க்கும்போது கண்ணை சுத்தம் பலனே எடுத்து வராது. நம்ம படித்தது வேறையா இருக்கு, இருந்தாலும் வேறையா இருக்கிறான், இந்த ஜாதகர் வேற மாதிரியா இருக்கிறாரு அப்படின்ற சில அமைப்புகள் வரும். அதைத்தான் இங்கே இவ்வளவு பீடிகையோடு சொல்லித்தரப்போகிறேன். ஆகவே சில நிலைகளை, இவ்வளவு பீடிகைகளை நான் போடுவதற்கு காரணம், சனியை நீங்கள் நான் காலம் கடந்தாவது புரிந்து கொண்டதைப் போல நீங்களும் கடகம் ஓரளவுக்கு முதல் நிலையிலேயே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஆக முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துலையும் பாவ கிரகங்கள் வலுப்பிறகுங்கள், அதுவும் ஜோதிடத்தில் மறைமுகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. 9 கிரகங்களும் தேவைதான், 9 கிரகங்களும் சனி இல்லாமல் நாம் நடக்க முடியாது, நடப்பதற்கு காரணம் அவர்தான் சனி கால்கள், சனி இல்லாமல் நாம் உழைக்க முடியாது. யாராவது ஒருவருக்காகவாவது நம்ம உழைக்கணும், அடுத்தவனுக்காக உழைக்கிறோம், சம்பளம் வாங்கிக்கும் நமக்கு வந்து அடுத்தவனுக்காக எல்லா நிலைகளிலும் எல்லாருமே மதுராளியாக இருந்துட முடியாது. யாரேனும் ஒருவருக்கு ஒரு மிகப்பெரிய அம்பானியாக இருந்தால் கூட யாராவது ஒரு வேலைக்காரனாக இருந்திருப்பார், அவருடைய பிள்ளைக்கு அவர் வேலைக்காரனாக இருந்திருப்பார், அவருடைய மனைவிக்கு அவர் வேலைக்காரனாக இருந்திருப்பார், அவருடைய அவருக்கு மிக விருப்பமானவர்களுக்கு அந்த அம்பானியாக இருந்தவர் வேலைக்காரனாக இருந்திருப்பார். என்னதான் நீங்கள் பெரியாளாக இருக்கணும், வேலை என்பது நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இந்த வேலைக்கு சொந்தக்காரர் இல்லையா சனி, இப்போ நம்ம பெத்த புள்ள, நம்ம பெத்த புள்ள அந்த இது எனக்கு எடுத்து கொடுப்பாங்க, வேலை என்பதுன்னா உடனே பெரியவர்கள் நினைக்கிறோம், சிறிய வேலை. ஒரு மனிதனுக்கு உத்தரவிடுகின்ற தகுதியில் யாராவது ஒருவர் இருந்தே தீர்வார்கள். எவ்வளோ பெரிய அரசனானாலும், மிகப்பெரிய பேரரசனானாலும், உலகத்தின் சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும், அவரை இங்கே குழைந்து குழைந்து பேசக்கூடிய அளவில் அவருடைய மனைவியாகவோ, அவருக்கு மிகப்பெரிய விருப்பம் உள்ள காதலியாகவோ அல்லது அவருடைய குழந்தைகளாகவோ யாரோ ஒருவர் இருக்கவே இருப்பாங்க. ஆக நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாட்டின் அடிப்படை அப்படியே மெதுவாக இங்கே உங்களுடைய மனதில் பதிவதற்காக சில நிலைகளை புரிய வைக்கப்படுகிறோம். ஒரு நல்ல ஜாதகத்தில் பாவர்கள் வலுவிழந்தும் சுபர்கள் வரும்போதும் இருப்பார்கள். பாவர் சனி செவ்வாய் நேர் வலுவிழக்கிறது, நேர் வலுவிழக்கிறது. ஆனால் இது வந்து பாவகிரகங்களின் சூட்சுமோட கோட்பாடு அப்படின்றது 2012 ஒரு நல்ல ஜாதகத்தில் பாவர்கள் வலுவிழந்தும் சுபர்கள் வலுவோடும் இருப்பார்கள். அதனுடைய அர்த்தம் பாவர்கள் வலுவிழக்க வேண்டும், சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் வலுவிழப்பது, அதற்கடுத்து சுபத்துவ பாவத்துவம் வரும். ஆக எங்கு இருக்கலாம், எத்தகைய சூழல்களில் சுபர்கள் வலுவாக இருந்தாலும், எத்தகைய சூழல்களில் சுபர்கள் ஆதிபத்தியம் சரியாக இல்லாத அமைப்பில், ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் குரு 6 8 அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர், 6 என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்களை தருவதற்கு விதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட குரு உச்சமாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம். துலாம் லக்னத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கும் சனி உச்சமாக இருக்கும்போது சில இதை செய்வார். ஆகவே இப்போது நான் புரிந்து கொண்ட நீ அமைப்பில் எங்கே இருக்கலாம், 1 லக்னம் கூட விதி விளக்கு சுபத்துவம், 2 இருந்தா எண்ணங்களை கெடுப்பார், தன்னம்பிக்கை கெடும், இதெல்லாம் காரணத்தை வந்து சொல்றேன்.
பார்வையின் அடிப்படையில் 3, 7, 10 எடுப்பார். மூன்று முயற்சி, 7 வாழ்க்கை துணை, 10 தொழில் பட்டம் பதவி. எங்கே இருக்கலாம்ன்றத இவர்தான் எங்கேயுமே இருக்கக்கூடாதுமே. அப்போ நம்ம எங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் வரணும். இதுவரைக்கும் நடத்தின கிளாஸ் வேறு, எங்கே இருக்கலாம், இப்போ எங்கே இருக்கலாம்ன்ற அதே தலைப்பு தான் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் எங்கே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வரேன். லக்னம், 4 சனி, 4 சனி இருக்கிறார். சந்திரன் நீச்சம், அவர் அமாவாசையாக போட்டிருக்கிறார். 4 அதிபதி நீச்சம்னு போட்டாச்சு. இங்கே 4 இடத்தை செவ்வாயும் வலுத்து பார்க்கிறார்னு வச்சுக்கலாம். சனியின் பாவத்தோடு கூடுதல் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார்கிட்ட வச்சுக்கோங்க. அம்மா இல்லை, தாய் இல்லை. நான்கில் சனி ராக அடிச்சு சொல்லலாம். ஜோதிடத்தில் சில விஷயங்கள் என்னுடைய மாணவர்கள் ஆம் அம்மா எல்லாம் நடந்தது ஆமான பதிலோ. அப்ப தாய்க்கு அடுத்து தாய், வீடு, வாகனம் இருக்கு இல்லையா, இதை கூட ஏதோ ஒன்று சொன்னேன். இப்போ அந்த அடிப்படை நிலை வகுப்புகள்லையே இப்போ ஒரு வேற லக்னம், மேஷ லக்னத்துக்கு 4 இடம் பாதிக்கப்பட்டால் தாய் இல்லை என்பதை சொன்னேன். இப்போ வேறொரு அமைப்பில் பார்க்கலாம். உதாரணமாக சரி, இப்போ வந்து ரிஷப லக்னம், சனி இங்கே இருக்கிறார். இந்த அமைப்பில் வீடு வாகனம், அதாவது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறான்னு வச்சுக்கோம். இப்போ இங்கேயே சந்திரன் உச்சம், தாய் இருக்கிறார், சந்திரன் உச்சம், சூரியன் கூட தாய் இருக்கிறார். ஒரு இதுக்காக கொடுக்க தாய் இருக்கிறார், இப்படியே வச்சுக்கோ. இப்ப தாய்க்கு அமைப்பிலே வந்துட்டோம்னா 4 இடத்தை சனிராக கெடுத்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் மாதா காரகன் உச்சமாக இருக்கிறார். மாதா ஸ்தானாதிபதி, எத்தனை காம்பினேஷன்ஸ் பார்த்துப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல 4 இடத்துல அவர் இருக்கலாம் கேந்திரங்கன்றதுனால. அப்போ எத்தனை காம்பினேஷன்ஸ் வருது அதைத்தான் நம்ம பார்க்கணும். தாய்க்கு ஒரு வீடும் கடகம் தான், தாய் வீடு இது. எல்லா காம்பினேஷன்ஸையும் பொருத்தி பார்த்து தான், ஒருவேளை தாய் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், ஏழில் கூட தனுசு லக்னமாகவே போடும் சனி கூடாது. ஆட்சி உச்சமாக இருந்தால் ரொம்ப கூடாது, கூடவே கூடாது. ஏன்னா இங்க திக்பல் தேடைவார், உச்ச திக்பல நிலைமை. 7 சனி நண்பர்கள் வாழ்க்கை துணை பங்குதாரர்கள், நண்பர் உறவு ஆப்போசிட், நீங்க யாரும் அதுக்கு எதிராக நிற்கிறவர். ஆனாக இருந்தால் பெண்ணை குறிக்கக்கூடிய இடம் தான். 7 வீடு லக்னத்திற்கு 7 வீடு உங்களுக்கு நேர் எதிர்த்தக்கூடியவர்கள், நண்பர்கள், உறவுகள், பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸ் நண்பர்கள், உறவு, கணவன், மனைவியை குறிக்கக்கூடிய இடம். உடல் உறவு ஸ்தானம், உடல் உறவு. சில அமைப்புகளில் சிறிய பயணங்கள் இது மாதிரியான இடங்கள் 7 இடத்துடைய ஆதிபத்தியத்துக்கு வரும்போது அதில் நிறைவாக சொல்லித்தரேன். அப்போ இங்கே கணவனையும் மனைவியை கெடுக்க போகிறார். திருமணம் தாமதம், பொருந்தாத வாழ்க்கை துணை, ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், 9, 4, 1 பார்ப்பார்.
you, father, mother, ஏழு முதல் சிறப்பு உங்களையும் பார்ப்பார், உங்க அம்மாவை பார்ப்பார், உங்க அப்பாவை பார்ப்பார். ஆக இந்த ஏழாம் இடத்தில் சனி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் கெடுத்து உங்களுடைய ஆதாரம் நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்களோ அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கெடுப்பார். எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர், நான் ஒரு சுத்து சுத்தராக அடிப்பண்டா உண்ணன்ற மாதிரி தான். ஏழில் மட்டும் சனி அமைந்து விட்டார், பாவத்துவமாக அமைந்து விட்டார். உங்களை கெடுத்து, உங்களுக்கு தேவையான லைஃப் பார்ட்னரை கெடுத்து, உங்களுடைய அம்மாவை கெடுத்து, உங்களுடைய அப்பாவை கெடுக்கிறார். ஒட்டு மொத்தத்தையும் சமைச்சு எடுத்துருவார். இதைத்தான் லக்னத்தோடு சனி தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். ஜெயலலிதா ஜாதகத்தில் ரெண்டில் சனியாச்சே, நீங்கள் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகளே அவருக்கு இல்லையே, நீங்கள் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகளே அவருக்கு இல்லையே. ஆனாலும் அவர் பணக்காரியாக இருந்தாரே, அவர் பணக்காரியாக இருந்தமா, பணமே தேவையில்லாத நிலைமை. ஒரு லெவலுக்கு மேலே போனால் பணம் தேவையில்லையே நமக்கு, அந்த லெவலுக்கு போகின்றோம்னா சில பேர் தானே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் அந்த மாதிரி ஜாதகம். சரி, இங்கே என்ன வந்துச்சு நல்லா பாருங்க. இரண்டில் சனி தனம் பார்த்து குடும்பத்தை கெடுப்பார்னு சொன்னேன், தனம் பார்த்து குடும்பம் கெடும்னு சொன்னேன். என்ன கெட்டுச்சு? கேந்திராதிபதி தோஷம் குரு. தனம் ஏன் கெடலை? சனிக்கு வீடு கொடுத்தவர் பௌர்ணமி சந்திரன். காம்பினேஷன்ஸ் விதிவிலக்குகள் வந்துச்சா? சனிக்கு இங்கே வீடு கொடுத்த, சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் மாசி மகமாகி முழுமையான சந்திரன் வீடு கொடுத்த அறிவி வளர்த்துட்டாரா? நான் சொன்ன அந்த மூன்று அமைப்புகள், மூன்று அமைப்புகள். கேள்வி என்னை கேட்டதே இருக்கு. இரண்டாம் வீட்டில் சனி இருந்தால் ஏழை அப்படி அப்படின்னு சொன்னீங்களே, இரண்டாம் வீட்டில் இருந்தால் காசே வராதுன்னு சொன்னீங்களே. ஜெயலலிதாவுக்கு சனி இரண்டாம் வீட்டில் இருந்ததே, அவரை மாதிரி பணக்காரியாக தான் உண்டா? 10,000 புடவை வைத்திருந்தார், வைரம் வைத்திருந்தார், அதை வைத்திருந்தார், இதை வைத்திருந்தார்னு சொன்னீங்களே, அவருக்கு இன்றைக்குத்தான் பதில் தருவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த அமைப்பு நான் இப்போது தான், இதுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இல்லை. எட்டில் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனா அந்த கேள்வி ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரெண்டில் சனி இருந்தபோதே இதை நான் போட்டிருப்பேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் விதி விளக்குகளை சொன்னேன்.